தேவாதி தேவனுடைய நாமத்திற்கு சகல துதியும் கனமும் உண்டாவதாக. மீண்டும் உங்களை 94வது வகுப்பில் ஆபகூக்கு புத்தகத்திலே சந்திக்கும்படியாய் பாராட்டின தேவனுடைய கிருபைக்காக அவருக்கு எல்லா துதிகளையும் மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். இந்த நாளிலே நாம் ஆபகூக்கு புத்தகத்தை அதனுடைய கண்ணோட்டத்தை நாம் காண இருக்கிறோம். இதுவரைக்கும் புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள் முழுவதையும் முடித்து பழைய ஏற்பாட்டிலும் ஆபகூக்கு வரை நாம் இதுவரை பார்த்து முடித்திருக்கிறோம். இதுவரை மற்ற புத்தகங்களை காணாமல் இந்த புத்தகத்தை காண்கிறவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் வேதம் அறிவோம் என்கிற சேனலில் நீங்கள் இந்த பிளேலிஸ்டில் போய் பழைய ஏற்பாட்டு புத்தகங்களின் கண்ணோட்டம் என்று போய் பார்த்தால் அத்தனை புத்தகங்களும், புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டங்கள் என்று பார்த்தால் அத்தனை புத்தகங்களும் உங்களுக்கு தெளிவாக வரும். அதை நீங்கள் பார்த்து பயனடைந்து உங்களுக்கும் உங்களுடைய சபைக்கும் குடும்பத்திற்கும் அதை பிரயோஜனப்படுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாடங்கள் அத்தனையும் PDF வடிவத்திலே இருக்கிறது. நீங்கள் உங்கள் பிராந்திய சபைகளிலே பயன்படுத்த PDF அவசியப்படும் எனில் என்னை நீங்கள் எப்பொழுதும் தொடர்பு கொள்ளலாம். நான் உயிரோடு இருக்கிற காலங்களிலே நிச்சயமாய் உங்களுக்கு அதை அனுப்பி வைக்க முடியும். நம்முடைய வலைத்தளத்திலும் இவைகள் எல்லாம் பதிவேற்றப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதையும் பிற்காலங்களில் பெற்றுக்கொள்ள நான் அதை வழிவகை செய்திருக்கிறேன். தேவனுடைய நாமமே எப்போதும் மகிமைப்படுவதாக. ஆபகூக் புத்தகம், ஆபகூக் என்ற பெயருக்கு தழுவி கொள்பவர் என்று அதனுடைய அர்த்தம். இதை எழுதியவர் ஆபகூக். எழுதிய காலம் ஏறத்தாழ 607 கிமு என்று நாம் கணிக்க முடிகிறது. இந்த புத்தகத்தினுடைய திறவுகோல் வார்த்தை, நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான், நீதிமான் விசுவாசத்தினால் வாழ்வான், நீதிமான் விசுவாசத்திலே நிலைத்திருப்பான் என்ற அந்த ஒரு திறவுகோல் வார்த்தை, நீதிமான் விசுவாசத்தினால் வாழ்வான் என்று சொல்லி அந்த திறவுகோல் வார்த்தையே இந்த ஆபகூக் புத்தகத்திற்கு நாம் சொல்ல முடியும். 3 அதிகாரங்களை கொண்டிருக்கிறது. மிக தெளிவான சுருக்கமான ஒரு புத்தகம். இந்த புத்தகத்திற்கும் 2 வசன பகுதிகளை திறவுகோல் வசன பகுதியாக நாம் எடுக்க முடிகிறது. 1வது திறவுகோல் வசன பகுதியாக 2:4 வசனம், இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற முதல் வசனம். 2வதாக, எப்போதும் நமக்கு இந்த வசனங்கள் எல்லாம் படிக்கும் பொழுது பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பர் வசனம் என்று சொல்ல முடியும். ஆபகூக் 3:17 வசனம் துவங்கி 19வது வசனம் முடிய, அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், இடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்ற இந்த அருமையான வசனம் 2வது வசன திருவுகோல் வசன பகுதியாக இந்த புத்தகத்திற்கு நாம் பட்டியலிட முடிகிறது. இந்த 3 அதிகாரங்களை கொண்ட இந்த புத்தகத்திற்கு 3 அதிகாரம் திருவுகோல் அதிகாரமாயிருக்கிறது. ஏன் என்கிற விளக்கத்தை நான் கீழே பதிவிடுகிறேன். ஆபகூக் புத்தகம் புத்தகத்தின் கடைசி 3 வசனங்களில், அதாவது 3வது அதிகாரம் 17, 18, 19 வசனங்களிலே வெற்றிகரமான உச்ச கட்டத்தை உருவாக்குகிறது. புத்தகத்தின் ஆரம்பமும் முடிவும் முற்றிலும் மாறுபட்டது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். நிச்சயத்திற்கு மர்மம், உறுதிப்படுத்துவதற்கு ஒரு கேள்வி, உறுதிப்படுத்துகிறதான கேள்வி, நம்பிக்கைக்கு புகார் என்று சொல்லி 3 காரியங்களை நாம் பார்க்க முடிகிறது. அத்தியாயம் 3 அனைத்து புத்தகங்களிலும் மிகவும் கம்பீரமானது மற்றும் கடந்த கால வரலாறு மற்றும் எதிர்கால வரலாற்றின் தேவனின் மகிமையை பதிவு செய்கிற ஒரு அதிகாரமாக இந்த அதிகாரம் இருக்கிறது. இந்த புத்தகத்திலே கவனிக்க வேண்டியவை ஆப்சர்வேஷன்ஸ் இன் ஆபகூக் புக் என்று சொல்லி பார்க்கும் பொழுது சில பதிவுகளை நான் உங்கள் முன்னதாக வைக்கிறேன். யூதா தேசத்தின் மரண துடிப்பின் போது ஊழியத்தில் ஈடுபடுகிறவர் இந்த ஆபகூக்.
மனம் திரும்புவதற்கு மீண்டும் மீண்டும் அழைக்கப்பட்டாலும் தேச ஜனங்களோ தேசமோ பிடிவாதமாக தனது பாவ வழிகளை மாற்ற மறுக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். தன் நாட்டு மக்களின் கடினத்தன்மையை அறிந்த ஆபகூக் இந்த சகிக்க முடியாத நிலை எவ்வளவு காலம் தொடர முடியும் என்று தேவனிடம் கேட்கிறார். பாபிலோனியர்கள் தேசத்தின் மீது தம்முடைய தண்டிக்கும் கோலாக இருப்பார்கள் என்று பதிலளித்தார் தேவன். இது தீர்க்கதரிசியை முழங்காலுக்கு அனுப்பும் அறிவிப்பு. எவ்வளவு ஒரு பயமான ஒரு காரியம். நமக்கு வாழ்விலே ஒரு பயம் வந்துச்சுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? உடனடியா நம்ம முழங்கால் படிட்டு, ஐயோ என் தேவனே இந்த அழிவிலிருந்து எங்களை மீட்டுக் கொள்ளும் என்று சொல்லி. ஒன்றும் இல்லை, நல்லா திடு திட்டு 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 மழை இடி உருண்டு வந்தாலே நமக்கு கையும் காலெல்லாம் நடுக்கம் எடுத்து விடுகிறது. தேவனுடைய சமூகத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொண்ட இந்த ஆபகூக் தீர்க்கதரிசி எப்படியாக இருந்திருப்பார் என்று நாம் சிந்திக்க வேண்டும். எந்த தலைமுறையிலையும் நீதிமான்கள் பார்வையால் அல்ல நம்பிக்கையால் வாழ்வார்கள் என்பதை தேவன் வலியுறுத்துகிறார். 2 அதிகாரம் 4 வசனம். ஆபகூக் தேவனுடைய வழிகளை முழுமையாக புரிந்து கொள்ளாவிட்டாலும் அவருடைய ஞானத்தை புகழ்ந்து தனது எழுத்தை முடிக்கிறார். வாழ்க்கையின் சூழ்நிலைகள் சில சமயங்களில் தேவனுடைய வல்லமை மற்றும் நோக்கங்களை பற்றிய அவரது வெளிப்பாட்டிற்கு முரணாக தோன்றும். தெய்வீக தலையீட்டிற்கு அஞ்சாமல் மனிதர்கள் தேவனுடைய சட்டத்தை அப்பட்டமாக மீறுவதையும் எல்லா நிலைகளிலும் நீதியை சிதைப்பதையும் பார்க்கும்போது ஆபகூக் தனது நம்பிக்கையில் போராடுகிறவராய் இருக்கிறார். எவ்வளவுதான் தண்டனை கொடுத்தாலும், எவ்வளவுதான் பிரசங்கித்தாலும், எவ்வளவுதான் சொன்னாலும், எவ்வளவுதான் வேதாகமத்தை எடுத்து காட்டினாலும், இன்னமும் அதே பழைய பழக்கத்திலேயே விழுந்து கிடப்பவர்களை காணும் பொழுது அநேகருக்கு தங்களுடைய விசுவாசமே ஒருவேளை தவறோ என்று நான் ஒரு அவநம்பிக்கை கூட ஏற்பட்டு விடுகிறது. இவ்வளவு ஜனங்கள் மரியாதை கும்பிடுகிறார்களே, இத்தனை ஜனங்கள் கத்தோலிக்கர்களா இருக்கிறார்களே, அவர்கள் அப்பொழுது சொல்வது சரியானதா இருக்குமோ என்று எத்தனையோ ஜனங்கள் அங்கலாய்ப்போடு தங்களுடைய விசுவாசத்தை விடுவதற்கு காரணமாகிற ஒரு சூழ்நிலையை நான் அநேக மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். பெந்தகோஸ்து அமைப்பினர் நடந்து கொள்கிற அந்த முறையை பார்த்து மற்ற அமைப்பினருக்கு பயம் வந்து விடுகிறது. அப்போ பரிசுத்தாவினர் வந்தா இப்படி குதிச்சுதான் ஆகணுமோ? தேவன் நம்மை நிரப்புறதே இல்லையே, எந்த காலத்திலையும் அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர்வதே இல்லையே, அப்ப அவர்களெல்லாம் பரிசுத்தவான்கள், நம்மெல்லாம் பாவிகளோ அப்படின்னு சொல்லி அவர்களை பார்த்த மாத்திரத்திலே தங்களை பாவிகளாகவும் அவர்களை பரிசுத்தவான்களாகவும் நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எத்தனை ஜனங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் வேதாமத்தை பார்க்கும் பொழுது அந்தோ அந்த ஜனங்கள் பரிதாபத்துக்குரியவர்கள், வேதாமத்துக்கு விரோதமான செயல்களில் ஈடுபடுகிறார்கள் என்பதை சத்தியத்தில் இருக்கிறவர்கள் உணர்ந்து கொள்வது எவ்வளவு அவசியமாயிருக்கிறது. தெய்வீக தலையீட்டிற்கு அஞ்சாமல் மனிதர்கள் தேவனுடைய சட்டத்தை அப்பட்டமாக மீறுவதையும் எல்லா நிலைகளிலும் நீதியை சிதைப்பதையும் பார்க்கும்போது ஆபகூக் தனது நம்பிக்கையில் போராடுகிறார் என்று பார்க்கிறோம். பிறகி வரும் இந்த அக்கிரமத்தை தண்டிக்காமல் தேவன் ஏன் அனுமதிக்கிறார் என்பதை அறிய அவர் விரும்புகிறார். அது பல நேரங்களிலே நமக்கு நடக்கிறது. பலர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், என்ன பிரதர் இவங்க இவ்வளவு வளர்ந்திருக்கிறாங்களே, இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்களே, அவ்வளவு செழிப்பா இருக்கிறாங்களே, தேவன் அவர்களை அனுமதிக்கிறார்னா அப்படின்னா அவர்களுடைய செயல்பாடுகளை அங்கீகரித்திருக்கிறார் என்றுதானே அர்த்தம் என்று கேட்டது உண்டு. நேரடியாகவே என்னிடத்துல கேட்டிருக்கிறார்கள், என்ன பிரதர் என்ன இப்படி சொல்றீங்க நீங்க, பைபிள் இப்படி சொல்லுது ஆனாலும் அந்த வார்த்தையை கவனிங்க, பைபிள் இப்படி சொல்லுகிறது ஆனாலும் அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள், அவர்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு உதவி செய்கிறார்கள், ஓடி ஓடி பிரசங்கிக்கிறார்கள், மிஷினரிகளை அனுப்புகிறார்கள், எத்தனையோ ஜனங்களை தாங்குகிறார்கள், எவ்வளவு பெரிய ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே அதையெல்லாம் தேவன் அங்கீகரிக்காமல் விட்டு விடுவாரோ? அவர் பொறுமையா இருக்கிறார் என்று சொன்னால் அது அங்கீகரிக்கப்பட்டது தானே, நீங்கள் ஏன் தவறாய் பேசுகிறீர்கள் என்று என்னிடத்திலே கடிந்து கொண்ட ஜனங்கள் உண்டு. அதுதான் ஆபகூக் கேட்கிறார். பெருகி வரும் இந்த அக்கிரமத்தை தண்டிக்காமல் தேவன் ஏன் அனுமதிக்கிறார் என்பதை அறிய அவர் விரும்புகிறார். பாபிலோனை தம்முடைய நியாய தீர்ப்பு கோலாக பயன்படுத்துவதற்கான தம்முடைய நோக்கத்தை தேவன் வெளிப்படுத்திய போது ஆபகூக்
யூதாவை காட்டிலும் அந்த தேசம் மிகவும் கெட்டு போனதால் இன்னும் அதிகம் அதிகமாக கலக்கமடைந்தார். அதாவது யூதா ஜனங்களை தண்டிப்பதற்கு பாபிலோனை பயன்படுத்துகிற தேவன் இப்ப ஆபகூக்கு என்ன பயம் கொடுத்தது என்றால், தேவனுக்கு விரோதமாக தண்டிக்கப்படுகிற இந்த யூதா ஜனங்களை காட்டிலும் மிகவும் அக்கிரமத்தில் நிறைந்திருக்கிற பாபிலோனியர்களுக்கு இன்னும் எவ்வளவு மோசமான விளைவு வரும் என்று அவர் பயப்படுகிறதை நான் பார்க்க முடியும். தேவனுக்கு விரோதமான ஜனங்களாகிய பாவத்தில் இருந்ததான யூதாவை தண்டிப்பதற்கு பாபிலோனை கொண்டு வருகிறாரு. இவர்களை காட்டிலும் எப்போதும் விக்கிரகத்தில் நிறைந்திருக்கிற பாபிலோனியர்களுக்கு இவர்களுக்கே இந்த பிரச்சனை என்றால் அவர்களுக்கு இன்னும் என்னவெல்லாம் வராது என்று அவர் கலக்கமடைகிறார். பைபிளை தூக்கி கொண்டு விக்கிரக ஆராதனைக்கு தலை வணங்குகிறவர்களும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஆயுத பூஜை கொண்டாடுறான். எவ்வளவு ஒரு கேடுகட்டமான ஒரு செயல்பாடு பாருங்க. ஸ்பேனரையும் நட்டையும் போல்ட்டையும் கும்பிட்டு கிறிஸ்தவன் என்ற பெயர், அதுக்கு மாலை போட்டு சந்தனம் பூசி, வெக்கமான ஒரு காரியம். சத்தியத்தை வியாபாரமாக்கி கொண்டு செயல்படுகிற இந்த செயல்பாடுகள் தேவனுடைய எச்சரிப்புக்கு பயப்பட்டு நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தேவனுடைய ஒப்பற்ற ஞானம், நற்குணம் மற்றும் வல்லமை ஆகியவை மிகவும் மோசமான சூழ்நிலையிலும் அவரை நம்ப முடியும் என்று தேவனின் பதில் ஆபகூக்கை திருப்திப்படுத்துகிறது. ஆபகூக்கிற்கு போலவே இன்று நமக்கும் இது ஒரு சிறந்த பாடமாய் இருக்கிறது. தேவனுடைய திட்டம் சரியானது, அதன் இறுதி நிறைவேற்றத்திற்கு தடையாக எதுவும் பெரிதாக கிடையாது. தேவன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் என்றால் அது எத்தனை வருடங்கள் ஆனாலும், எத்தனை காலங்கள் ஆனாலும், எத்தனை பேர் செழிப்பாக வளர்ந்து நின்றாலும் அது தவறு என்றால் அது தவறுதான். எந்த காலத்திலையும் அது தவறுதான். இதற்கு நேர்மாறான சூழ்நிலைகள் இருந்த போதிலும் தேவன் வரலாற்றின் ஆண்டவராகவும் நாடுகளின் ஆட்சியாளராகவும் இன்னும் சிம்மாசனத்தில் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எத்தனை ஜனங்கள் செழித்தோங்கி இருந்தாலும், ஊரெல்லாம் அந்நிய பாஷை பேசிக்கொண்டிருந்தாலும், சபைக்குள்ளரை எப்படி நடக்க வேண்டும், தேவனுக்கு முன்னதா எப்படி நடுங்கி இருக்க வேண்டும் என்பதை மறந்து ஐயா தக்கா என்று டான்ஸ் ஆடுவதும் குதிப்பதும் உளறுவதும் இதெல்லாம் அருவறுப்பான காரியங்கள், சத்தியத்துக்கு விரோதமான காரியங்கள். தேவன் ஒரு நாளும் தன்னுடைய கட்டளையை மாற்றுவது அல்ல. அவர் பொறுத்திருக்கிறார் என்றால் எப்படியாவது மனம் திரும்புவார்கள் என்று பொறுத்திருக்கிறார். மனம் திரும்பாத பட்சத்தில் நிச்சயமாக அது பெரிய ஒரு விளைவை கடைசியாக நிச்சயமாக கொண்டு வரும். அதை தடுப்பதற்கு எந்த தடையும் இல்லை என்பதை நாம் முதலாவது புரிந்து மனம் திரும்ப வேண்டிய காலகட்டம் நமக்கு இருக்கிறது. தேவன் கோபிக்க தாமதமாக இருக்கலாம், ஆனால் எல்லா அக்கிரமங்களும் இறுதியிலே கட்டாயம் தண்டிக்கப்படும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. தேவன் நம்பிக்கைக்கு தகுதியானவர். நீதிமான் எப்போதும் அவரை நம்புவான். தேவன் பாபிலோனை தம் தண்டிக்கும் கோலாக உயர்த்தினார். பாபிலோனியர்கள் நேபோ போலாசாரின் ஆட்சியின் போது 625 கிமு அந்த காலத்திலே அதிகாரத்தில் உயரத் தொடங்கினர். மேலும் கிமு 612 அவர்கள் அசீரிய தலைநகரான நினிவேயை அழித்தார்கள். யோயாக்கீமின் காலத்தில் பாபிலோன் மறுக்க முடியாத உலக வல்லரசாக இருந்தது. நேபோ போலாசரின் வாரிசான நேபுகாத்நேசார் கிமு 605 ஆட்சிக்கு வந்து மேற்கில் வெற்றிகரமான இராணுவ பயணங்களை மேற்கொண்டார். பாலஸ்தீனம் மற்றும் எகிப்துக்கு முன்னேறினார். நேபுகாத்நேச்சார் யூதாவின் முதல் படையெடுப்பு அவரது முதல் ஆண்டில் நிகழ்ந்தது. யூதாவின் தலைவர்களில் 10,000 பேர் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டனர். ஏழைகளை ஒடுக்கி கப்பம் வாங்கும் பிரபுக்கள் தான் முதலில் கொண்டு செல்லப்பட்டனர். சிறைப்பிடிக்கப்பட்ட முதல் 10,000 நபர்கள் இந்த குழுவிலே தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகியோரும் அடங்கினர். புத்தகத்தின் சுருக்கம் சம்மரி ஆஃப் தி புக். ஆபகூக் ஒரு சுதந்திரமாக சிந்திக்கும் தீர்க்கதரிசி ஆவார். அவர் தனது நம்பிக்கையை சோதிக்கும்படி போராடவில்லை.
அவர் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் தனது பிரச்சனைகளை தேவனிடம் கேட்கிறார். மேலும் அவரது கேள்விகளுக்கு தேவன் எவ்வாறு பதிலளிப்பார் என்பதை பார்க்க காத்திருக்கிறார். தேவனுடனான இரண்டு சுற்று உரையாடலுக்கு பிறகு ஆபகுக்கு தேவனின் வல்லமை மற்றும் திட்டத்தை பற்றிய புரிதல் அவரை புகழ்ச்சியின் சங்கீதத்துடன் முடிக்க காரணமாகிறது. திட்டமிடுபவரை பற்றிய ஒருவரது அதிகமான அறிவு எவ்வளவுக்கு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாய் அவருடைய திட்டங்களை அவர் நம்பலாம். திரும்பவும் சொல்லுகிறேன், திட்டமிடுபவரை பற்றிய ஒருவரது அதிகமான அறிவு எவ்வளவுக்கு அதிகமாய் இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாய் அவருடைய திட்டங்களை அவர் நம்பலாம். ஒரு மனுஷனை நம்ம நல்லா அறிவோம், அவர் ரொம்ப அறிவாளி திறமசாலி, அவன் சொன்னதை செய்து முடிப்பான், அவன் வந்து நிச்சயமா மாற மாட்டான் அப்படின்னு எதெல்லாம் நம்ம நம்பி அவனை குறித்து நம்பி இருக்கிறோமோ, அப்படி என்றால் அந்த மனுஷன் இப்பொழுது இந்த திட்டத்தை சொல்லியிருக்கிறான் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அந்த திட்டத்தின் மேல நம்ம எவ்வளவு நம்பிக்கையா இருப்போம். இப்ப நான் வாழ்க்கை ஃபுல்லா நான் அவரை பார்த்திருக்கேன், கடந்த 10 வருஷம் அவர் கூட வேலை பார்த்திருக்கேன். அவர் வந்து 8 மணின்னு சொன்னாருன்னா கரெக்டாக 7:55 நிப்பா இருப்பார் அப்படின்னு நம்ம வந்து தைரியமா அவர் சொன்ன வாக்குறுதியை நம்ம நம்பி மற்றவர்கள்ட்ட சொல்லுவோம். உனக்கு அவரை பத்தி தெரியாது, 10 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாரு, நீ 10 மணிக்கு ரெடியா நில்லு, கரெக்டா வந்து நிப்பார் அப்படின்னு ஒருவரை பத்தி நம்ம அறிந்த பொழுது அவருடைய பிராமிஸை நாம் தீர்க்கமாய் சொல்லுகிறது எப்படியோ, தேவனை குறித்து அறிந்ததான இந்த ஆபகூக் அவருடைய திட்டங்களிலே முழு நம்பிக்கையாக அவர் இருக்கிறார் என்பதை இது காண்பிக்கிறது. தேவன் நமது வாழ்வில் எதையும் கடந்த காலம் ஆக்கினாலும் நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். 2:4 நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை சந்தித்திருந்தாலும், எது நமக்கு வாழ்க்கையில கடந்து போயிருந்தாலும், மோசமோ நாசமோ கஷ்டமோ துன்பமோ வியாகுலமோ வியாதியோ எது வந்திருந்தாலும், இழப்பு எது வந்திருந்தாலும், நிகழ்காலத்திலே அது நாம் கவனிக்க வேண்டியது என்ன என்று சொன்னால், ஆபகூக் 2:4 சொல்லுகிறது போல நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான் என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த புத்தகத்திலே 2 முக்கிய பிரிவுகள் இருக்கிறது. 1வது பிரிவு முதல் 2 அதிகாரங்கள் ஆபகூக்கின் பிரச்சனைகள் என்ற தலைப்பிலும், கடைசி 3வது அதிகாரம் ஆபகூக்கின் புகழ் என்ற தலைப்பிலும் 2 பிரிவாக பிரிக்கப்படுகிறது. 1வது பிரிவு ஆபகூக்கின் பிரச்சனைகள். ஆபகூக்கு தேவனுடனான முதல் உரையாடல் 1:11 நடைபெறுகிறது. 4 வசனங்களிலே தீர்க்கதரிசி யூதாவின் அக்கிரமத்தை தண்டிக்காமல் எப்படி அனுமதிப்பார் என்று தேவனிடம் கேட்கிறார். யூதாவின் மக்கள் தண்டனையின்றி பாவம் செய்கிறார்கள், நியாயம் தவறாகிவிட்டது என்று சொல்கிறார். என்ன அட்டூழியம் பண்றானுங்க, விழுந்து கும்பிடுறானுங்க, தேர் இழுக்கிறானுங்க, என்னென்னமோ பண்ணாலும் கிறிஸ்தவங்கிற பெயரில இந்துக்களை காட்டிலும் செய்யக்கூடிய அவ்வளவு அக்கிரமங்கள் எப்படி தேவன் அனுமதிக்கிறார்? தேவனுடைய வார்த்தையை வைத்து கொண்டே அவருடைய பெயராலேயே ஆவியானவர் வந்துவிட்டார் என்று குதிக்கக்கூடிய இந்த செயல்பாடுகள் எப்படி தேவன் அனுமதிக்கிறார் என்று அவருக்கு இந்த காலத்துல நமக்கு எப்படி தோன்றுகிறதோ, ஆபகூக்கு அந்த காலத்திலே அந்த செயல்பாடுகள் அவருக்கு இந்த கேள்வியாய் வைத்திருக்கிறது. தேவனுடைய பதில் 5வது வசனத்திலிருந்து 11வது வசனத்திலே கொடுக்கப்படுகிறது. 1வது அதிகாரத்திலே பாவமுள்ள யூதாவின் மீது தனது நியாய தீர்ப்பின் கோலாக அவர் கடுமையான பாபிலோனியர்களை எழுப்புகிறார். கல்தேயர்கள் யூதாவுக்கு எதிராக விரைவாகவும் வன்முறையாகவும் முழுமையாகவும் வருவார்கள் என்று. கிழக்கிலிருந்து வரும் புயல் யூதாவின் குற்றங்களுக்கு தேவனது பதிலாக இருக்கிறது. 1:12 2:20 பதில் பதிவு செய்யப்பட்டுள்ளபடி தேவனுடனான ஆபகூக்கின் 2வது உரையாடலுக்கு இது வழிவகுக்கிறது. தீர்க்கதரிசி முன் எப்போதையும் விட மிகவும் குழப்பமடைகிறார். மேலும் 2:15, 16, 17 நீதியுள்ள தேவன் யூதாவை காட்டிலும் பொல்லாத தேசத்துடன் எவ்வாறு தண்டிக்க முடியும் என்று கேட்கிறார். பாபிலோனியர்களின் கொடூரத்திற்கும் உருவ வழிபாட்டிற்கும் வெகுமதி அளிக்கும் தேவனுடைய கண்கள் நீதியை அங்கீகரிக்க முடியாத அளவுக்கு தூய்மையானதா? நிச்சயமாய் கிடையாது.
யூதாவுக்கே இந்த பிரச்சனைனா பாபிலோனுக்கு என்னவா இராது? தேவன் அவங்களை சும்மா விட்டுருவாரா? நிச்சயமாக யாரா இருந்தாலும், ஒருவேளை இன்றைக்கு என்னுடைய இந்த பேச்சை, இந்த பாடத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் ஒருவேளை இந்த பழக்கங்களிலே இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு கோபம் வரலாம். ஆனால் ஒரு நிமிடம் சிந்தித்து வேதாகமத்தை கவனமாக நீங்கள் படித்து, நான் சொல்லுவதனால் அல்ல, வேதாகமத்தை நீங்கள் படித்து அதனுடைய ஒவ்வொரு அம்சத்தையும், உங்களுடைய சரித்திரங்கள் எல்லாம் மூடி வைத்துவிட்டு வேதாகமத்தை ஒப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய செயல்பாடுகளும் வேதாகமத்தின் சொல்லப்பட்டிருக்கிற நிலைகளும் சரியானதா என்பதை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். தேவனுடைய பதிலுக்காக காத்திருப்பதற்காக ஆபகூக் காவர் கோபுரத்திலே நிற்கிறார். ஆபகூக் 2:5-20 5 துயரங்களின் வரிசையுடன் தேவன் அவருக்கு பதிலளிக்கிறார். முதலாவது துன்பம் பேராசை மற்றும் ஆக்கிரமிப்பு என்கிற தலைப்பிலே 2:5-8 முடியவும், 2வது துன்பமாக சுரண்டல் மற்றும் மிரட்டி பணம் பறித்தல் என்பதை 2:9-11 3வது துன்பம் வன்முறை 2:12-13-14 4வது துன்பம் ஒழுக்கக்கேடை குறித்து 2:15-16-17 5வது துன்பத்தை உருவ வழிபாடை குறித்து 2:18-19 தேவன் தன்னுடைய துன்பத்தை வெளிப்படுத்துகிறார். பாபிலோனியர்களின் பாவங்களை தேவன் அறிந்திருக்கிறார். அவருடைய பயங்கரமான நியாய தீர்ப்பிலிருந்து அவர்கள் தப்பவே முடியாது. ஆனால் யூதா அதே குற்றங்களில் குற்றவாளி மற்றும் அதே கண்டனத்தின் கீழ் இருக்கிறது. அப்போ பாபிலோனை பயன்படுத்தி யூதாவை தேவன் தண்டிக்கிறார். அப்போ பாபிலோனை சும்மா விட்டுருவாரான? நிச்சயமா கிடையாது. இவர்களுக்கும் தண்டனை உண்டு, அவர்களுக்கும் தண்டனை உண்டு. தேவன் தம்முடைய மகத்துவத்தை பற்றிய ஒரு பெரிய அறிக்கையுடன் தமது பதிலை முடிக்கிறார். கர்த்தரோ என்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாயிருக்க கடவுது. 2:20 2வது பிரிவு ஆபகூக்கின் புகழ். 3வது நாம் பார்க்கிறோம். ஆபகூக் தேவனை கேள்வி கேட்பதன் மூலம் தொடங்குகிறார். ஆனால் அவர் தனது புத்தகத்தை ஒரு சங்கீதத்துடன் முடிக்கிறார். தேவனின் தன்மையை 3:3 தேவனுடைய வல்லமையை 3:4-12 முடியவும், தேவனுடைய திட்டத்தை 3:13-19 முடிய அவர் எழுதுகிறார். யூதாவின் வரவிருக்கும் படையெடுப்பில் தேவ ஞானத்தை அவர் இப்போது ஒப்புக்கொள்கிறார். அது அவரை பயமுறுத்தினாலும் ஆபகூக் கர்த்தரை நம்புகிறார் என்று பார்க்கிறோம். கடந்த காலத்தில் தேவனுடைய படைப்பு மற்றும் மீட்பு பணிகள் தீர்க்கதரிசிக்கு தெய்வீக நோக்கங்களில் நம்பிக்கையையும், அவ்வாறு இல்லையெனில் அவர் விரக்தி அடையும் நேரத்தில் நம்பிக்கையும் அளிக்கிறது. நான் மீண்டும் சொல்லுகிறேன். கடந்த காலத்தில் தேவனுடைய படைப்பு மற்றும் மீட்பு பணிகள் தீர்க்கதரிசிக்கு தெய்வீக நோக்கங்களில் நம்பிக்கை அளிக்கிறது. அதே நேரத்தில் அது இல்லாத பட்சங்களில் மீட்பு பணிகள் அவருடைய படைப்பு என்கிற அந்த சம்பவத்திலே விரக்தி அடையும் நேரத்திலும் நம்பிக்கை அளிக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆயினும் நான் இந்த வசனம் தமிழ் வேதாகமத்திலே ஆயினும் என்கிற வார்த்தை அங்கு சொல்லப்படவில்லை. ஆனால் அது தொடர்ந்து நீங்கள் படிக்கும் பொழுது, மேல் முந்தின வசனத்தை தொடர்ந்து நீங்கள் படிக்கும் பொழுது இந்த இடத்துல அந்த ஆயினும் என்கிற வார்த்தையை போடுவது உசிதமா இருக்கிறது. ஆயினும் 3:18, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று அவர் முடிக்கிறார். கர்த்தருடைய கிருபையினாலே அவருடைய சித்தத்தின்படியாக மீண்டும் உங்களை புதிய அடுத்த புத்தகமான ஜெப்பனியா புத்தகத்திலே நான் உங்களை சந்திக்கிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானம் உங்கள் ஒவ்வொருவரையும், நம் அனைவரையும் ஆள்வதாக. ஆமேன்.